ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ் தத்குருப்யஸ்ச நமோ வாக்மதீமஹே பிரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ் பாரிஷத்யாஹ் பரஸ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனந்தமாஸ்ரியே வ்யாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரணமாத்ரேண ஜன்மசம்சாரபந்தநாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிஹிரித்யபிசம்ஷ்டுதஃ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. அடுத்தது 94வது அத்தியாயம். வசிஷ்ட உவாச, இந்த கதையெல்லாம் வசிஷ்ட வந்து மாந்தாத்தாக்கு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் சொல்ற ஸ்ராவணே சுக்தபக்ஷே தூ துவாதசியாம் பிரியதே என்றுப கோ பிரதானே கோவிந்தோ எப்பூர்வம் கதிதம் தவ பீத சுக்லே தத்வச்ச துவாதசியாம் கிருததேனுகாம் கிருத அச்சி பிரீணனாயாலம் பிரதத்யாத் பலதாயினிம். எத்தனையோ விதமான விரதங்கள்ல நாம பார்த்தோம், அந்த மாதிரி ஸ்ராவணத்துல அதான் ஆவணி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி, அதாவது ஆவணாவதார பெருமாள் தினம், அது ஸ்ரீஜெயந்தி மாதிரி ஓணம் பண்டிகை தினம். அன்னைக்கும் விசேஷமா பகவானை பூஜிச்சா அவனுடைய பாபங்கள்லாம் தொலைஞ்சு அவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விரதம் முன்ன சொன்ன மாதிரியாக யாரையும் பழிக்காமல், பொய் சொல்லாமல், யாரையும் கோபிச்சுக்காமல் இப்படி எல்லாம் விரதம் இருந்து பகவானை பூஜிக்கலாம். ததைவ மாகத்வாதசியாம், அது மாதிரி மாசி மாசம் துவாதசியில பிரதத்தா திலகோன்ற திலகோ தானங்கள்லாம் பண்ணி பகவானை பிரீத்தி பண்ணணும். ஜேஷ்டே மாசி ஆணி மாசம் சிதே பக்ஷே துவாதசியாம் சுக்லபக்ஷ துவாதசியில விரதம் இருக்கணும். ஜலதேனுவை தானம் பண்ணணும். லவணம் மார்கசீர்ஷேது, மார்கழி மாசம் கிருஷ்ணனுக்கு விசேஷமா பூஜையெல்லாம் பண்ணி லவண தானம் பண்ணணும். சர்வபோக மகாபோகான் பிராஜிஷ்யந்தோ மனோரமான் சர்வான் போகான் மகாபாக பவிஷ்யந்தோ மனோரதான் லோகான் அவாப்னோத்தி நிற்ப பிரசன்னே கருடத்வஜே. பகவத் பிரீத்தி எத்தம்னா பகவானுக்கு பிரீத்தி வந்துருதான், அப்புறம் எல்லா பிறனும் இங்கே வந்துடும். எதையும் தேடி தேடி ஒன்று ஒன்றா தேடி போவாண்டாம். ஒட்டு மொத்தம் பகவத் பிரீத்தின்னு சொன்னா அது பகவத் பிரீத்தி வந்தவொடனே அந்த பலன்கள்லாம் அவங்க கொடுத்துருவார் எல்லாருக்கும். அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று தானம் பண்ணணும்னு வருது. பால்குண மாசத்துல சத்வதானியம் தானம் பண்ணணும், மாக மாசத்திலே திலாம், சித்திரை மாசத்துல வஸ்திராணி பிரயச்சி, சைத்திரே சித்ராணி வஸ்திராணி பிரயச்சத்து கேசவம்னு விசித்திரமான வஸ்திரங்கள், இதெல்லாம் தானம் பண்ணணும். வைசாக்கே விஷ்ணு அபியர்ச்ச, எல்லாத்திலையும் விஷ்ணு அபியர்ச்சா இன்னும் விரதத்துக்கு முன்னாடி சொன்ன நியமங்கள், அதோட கூட தானம் எல்லாம் உண்டு. யவகோ தூமதோ நரஹா லோகான் ஐந்திரான் சமாசாத்திய மோதத்தே விகித ஜுர வைசாக்கம் விசேஷம், அதுல விஷ்ணு பூஜை பண்ணி இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் பண்றவன் தானிய தானங்கள் எல்லாம் பண்றவன் நல்ல கத்தி போய் சபராம் நிர்வதிம் யாத்தி சப்த ஜன்மாந்தரான, ஏழு ஜென்மத்துல சந்தோஷமா இருப்பானோ அவன். ஆஷாட மாசேச்ச ஹரிம், ஆடி மாசம் சமபியர்ச்சயச்சதி விப்ராய சந்தனம் தோப்பி பரமாஹ்லாத பாஜனம், அவன் நன்னா சந்தன தானங்கள் எல்லாம் நன்னா பண்ணலாம். யோன் ரிசிம்மம் சமபியர்ச்ச பிராமணாய பிரயச்சதி சிராவணே நவநீதந்து சஸ்வர்க்கம் சுகிருதி விரதேத்து, பகவானுக்கு விசேஷமாக ரிஷிமனுக்கு விசேஷமாக அபியர்ச்சனை எல்லாம் பண்ணி இந்த விரதங்கள்லாம் இருக்கிறவன், வெண்ணையெல்லாம் சமர்ப்பிக்கிறவன், அவன் சுகிருதி, அவன் புண்ணியம் பண்ணவன், அவன் நல்ல கதிக்கு போவான். சத்திரஞ்சயோ பாத்ரபதே புரட்டாசி மாசம் சத்திரதானம் குடை தானம் அப்படிங்கிறது பண்ணணும். குட சர்க்கரையா யுக்தம் மோதகம் ஆஸ்வைஜ மாசத்துல அண்ணா தித்திப்பா இருக்கக்கூடிய கொழுக்கட்டை எல்லாம் தானம் பண்ணணும். நாராயணம் சமபியர்ச்ச ய பிரயச்சதி கார்த்திகே தோஷகம் தீபகம் விப்ரகேகேஷு விமானம் சோதிரோகதி, கார்த்திக மாசத்துல பகவானை பூஜை பண்ணிட்டு தீப தானங்கள் எல்லாம் பண்ணா அவன் சொர்க்கலோகத்துக்கு போயிடுவானோ விமானத்துக்கு ஏறி.
காமியான் ஏதானி அசேஷானி எஸ் சம்பூஜ்ய ஜெகத்பதி தானானி எச்சதி நரஹா ச சம்பூர்ண மனோவர்த்தா. ஆனால் இந்த சொன்ன விஷயம், இந்த விரதங்கள் எல்லாமே காமிய விரதங்கள், இருக்கலாம் முடிஞ்சா இருக்கலாம், இருந்தா விசேஷம் அப்படிங்கிறது தான். கட்டாயம் பண்ணியாகணுங்கிற நிர்பந்தம் கிடையாது, அதை அவரே சொல்றேன். ஆனா காமிய விரதமா இருந்தா கூட தானம் பண்றபடினால பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துடும். தானானி எச்சதி நரஹா ச சம்பூர்ண மனோரதா சர்வஸ்ரேஷ்டா சமஸ்தானாம் பந்துனாம் ஆசிரியோ பவேத். இப்படி தானம் பண்றவன் சிரேஷ்டனா இருக்கான், நாலு பேர் அவங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பான், எப்பவும் அவனும் கொடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அநேக தானங்கள் சொல்றேன் இது வரைக்கும். ஏவம் தானானி ஏவம் சர்வாணி தானானி பிரீரணாய அச்சுதய பிரயச்சதி சர்வேடாம் பலானாம் புவி பாஜனம். முன்னாடியே தெலதானம் கோதானம் பூதானம் நிறைய பார்த்தோம் இல்லையோ, எல்லா தானங்களும் பண்ணானா விசேஷம். தஸ்மான் நரேந்திர விப்ரேபியா பிரேரணாய ஜெகத்குரோஹும் பிரயச்ச ஏதானி தானானி யதான் நிர்தயித்தம் தவா. அதனாலே பகவான் அவனை கூட்டும் ராஜாவை கூட்டும் நிறைய தானங்கள்லாம் பண்ணு, பகவான் நாமத்தை ஸ்மரிச்சுக்கோ அப்படின்னார். உனக்கு நல்ல லோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விட்டார். பிரஹ்லாத உவாச்ச ஏவம் வசிஷ்டேன ததா மாந்தாதான் நிருப போதிதா சகபத்யா மகிபாலா பரிதோஷம் பரமியோ. இந்த விஷயங்கள்லாம் கேட்டு மாந்தாதா மகாராஜா நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பக்கத்துல அவனுடைய மனைவி இருக்காள், கை கூப்பிட்டு ரெண்டு பேரும் கேட்டுருக்கா சத்விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ முடிச்ச உடனே அந்த மாந்தாதா அவன் பேச ஆரம்பிக்கிறார். மாந்தாதா உவாச்ச திக் திக் விரதைவ யாத்தானி மம ஏதானி தினான்யஹோ அனாசத்யமன கிருஷ்ணே விஷயாசக்த சேதசா. அவன் கை கூப்பிட்டுருக்கான், என்ன மகாராஜா ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டா, சீச்சி மோசம் போனேன்னேங்கிறான். இந்த விஷயம் எல்லாம் இத்தனை நாள் தெரியாது போயிடுது, எத்தனை நல்ல விஷயம் சொல்றாரு, எத்தனை விரதங்கள் சொல்றீ, எல்லாம் சுலபமா இருக்கு, பகவானை குறிச்சு பூஜை பண்றத தவிர வேற என்ன காரியம், அதை பண்ணாம இத்தனை ஜென்மம் இப்படி நான் வீணாக்கிட்டேனே, இந்த ஜென்மத்திலே இத்தனை வருஷம் வீணாக்கிட்டேனே நானு, தா நிசாஸ்தே சதிவசாஹா, எத்தனை ராத்திரி வீணாக்கியிருக்கேன் தூங்கியே, எத்தனை பகல் வீணாக்கியிருக்கேன் ஓடி ஆடி ஓடி உழைச்சு இப்படி காலம் கழிச்சு, எத்தனை நாள் நாளா கனெக்ட் பண்ண முடியாது, எத்தனை வருஷம் போயிருக்கு, 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வீணா போயிருக்கேன். தர அண்ணாம் சபலாயேஷு சிந்தித்தோம் பகவான் ஹரிஹி. இதே ஒரு சமயம் பகவான் ஒரு க்ஷணகாலம் பகவானை குறிச்சு சிந்தை பண்ணா அந்த க்ஷணகாலம் அது எத்தனை நல்ல காலம், அதுல எத்தனை லாபம் வரும், சொர்க்கலோகங்கள்லாம் கிடைக்கும். அது இல்லாம வேற எத்தனையோ காலம் காலமாக என்னென்னையோ நினைச்சின்னு மோசம் போயிருக்கேனே நான் அப்படின்னார். வசிஷ்ட உவாச்ச கதம் கஷ்டம் முஷ்டோஸ்து சிஷ்டேஷு வித்தியமானேஷு மந்திரிஷு பராங்குகானாம் கோவிந்தே எத்ராத்தம் பரமம் வயா. இத்தனை நாள் போனதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லும் கேட்டிருக்கான் ராஜா. அப்போ வசிஷ்டர் சொன்னார், அப்பா கஷ்டம், ஏன்னா இத்தனை நாள் இப்படியா ஒண்ணுமே பகவானை குறிச்சு சிந்தை பண்ணாமையே காலம் போயிடுது, அப்பப்போ சிந்தை பண்ணிக்க வேண்டாமாப்பா. சரி, ஏவம் வினிந்த சோத்மானம் மாந்தாதா பிருத்வீபதி சகார ஆராதனே யத்தம் தேவதேவஸ்ய சாரி வசிஷ்டர்கள் மேற்கொண்டு விரதம் இருன்னு சொன்ன. வேற தனியா பிராயச்சித்தல ஒண்ணும் பண்ண வேண்டாம், இனிமே பகவானை குறிச்சு விரதம் இருக்கிற இருந்தாலே நல்ல நாள் ஆரம்பிச்சுட்டுனாலே போரும், அதுவே பிராயச்சித்தம் ஆயிக்கும். அவ பகவானை தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டார். அவனும் பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சான், விரதங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான், தியானம் எல்லாம் ஆராதனங்கள் பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். தம் ஆராதித விஸ்வேசம் உபேந்திரம் அசுரேஸ்வர பிராபசித்தியும் பராம் பூர்வம் தக்ஷ பிராச்சேதசோயதா. கடைசி நல்ல கதிக்கு போய் சேர்ந்தான் மாந்தாத்தாங்கிறவ, ஏன்னா பகவத் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிறபடினா. ததா துவமபி ராஜேந்திர சர்வபாவேன கேசவம் பிரஹ்லாதன் மகாபலிட்ட சொல்ற. அதனால இது யார் யார் சொல்ற, உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கும். பிரஹ்லாத் சொல்ற, ராஜேந்திரா நீயும் பண்ணு, நீயும் இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்துட்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள், அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒம்பு பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டார். சவுனக உவாச்ச ஏவம் ச தைத்திய ராஜேந்திர பிரஹ்லாதேன அவபோதித பலிஹி ஆராதனே யத்தன் சகாரே சக்கரவர்த்தஸ்ததா. இந்த மாதிரி பிரஹ்லாதனே வந்து சொன்னப்புறம் மகாபலி சக்கரவர்த்தி ஆனவர் இனிமே நிறைய பகவத் ஆராதனமாக என்னென்ன தபஸோ என்னென்ன தானமோ எல்லாத்தையும் பண்ணலாம்னு ஆரம்பிச்சுட்டார். புஷ்ப உபகாரைஹி தூபைஷ ததா தெய்வ அனுலேபனைஹி வாசோபிஹி பூஷணைஹி சமயக் பிராமண நான் தர்ப்பணேகி. இனிமே வேற எதுக்கு ஆள் எல்லாம் வச்சுக்கல, இவனே புஷ்பம் பறிச்சு இவனே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான், இவனே சந்திரம் இழைச்சு இவனே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான், நிறைய வஸ்திரங்கள் நிறைய பூஷணங்கள்லாம் பார்த்து 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 பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான். நீங்க சமர்ப்பிங்க, நான் வந்து சேவிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லல. அத்தனை சந்தோஷத்தோடு கூட விரதங்கள்லாம் பூஜைகள்லாம் இருந்தான், விரதம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்.
தானமும் நிறைய பண்ணான். அப்புறம் ஜபைஹி ஹோமைஹி விரதைச்சேவ யதோக்தம் புருஷர்ஷப சகபத்யா ததைவத்வம் சமாராதேய கேசவம். எத்தனை ஜபங்கள், எத்தனை ஹோமங்கள், எத்தனை விரதங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை வழிகள் வச்சிருந்தான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான். எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் கூட அவனுடைய மனைவி இருக்கா, எது பண்ணாலும் அவனுக்கு முன்னாடி ஓடி வர்றார். கூட வந்து பக்கத்துல கை கட்டிண்டு கை கூப்பிண்டு நிக்கிறான், பூஜை பண்ணும்போது பக்கத்துல கை கூப்பிட்டு நிக்கிறார். சகவத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமத்துங்கிற மாதிரியா அதே சொன்னார். அதே நீ நோட் பண்ணிக்கோ, அப்படி உன் மனைவியோடு கூட இருந்து இந்த மாதிரியான பகவத் ஆராதனங்களை எல்லாம் நடத்தி கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபதேசம் பண்றார். தொம் சமாராதே கேசவம் அப்படின்னு இந்த உபதேசம் மாந்தாத்தாக்கு கிடைச்ச மாதிரியாக, மகாபலி சக்கரவர்த்திக்கு கிடைச்ச மாதிரியாக, இப்போ சவுனகர் மூலமாக எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இப்படியாக இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 95வது அத்தியாயம் பாப பிரணாசனஸ்தவா அப்படின்னு, இதுவும் பிரசித்தமான ஸ்தோத்திரம். ரெண்டு அத்தியாயம் இருக்கு இதுல. பாப பிரணாசனஸ்தவங்கிறது பெரியவாள்ல சில பேர் அனுசந்தானத்தில் வச்சுட்டு இருந்தா, இப்ப சொன்ன தேவகி ஸ்துதியும் அனுசந்தானத்தில் வச்சுட்டு இருந்தா. பாப பிரணாசனஸ்தவங்கிறது ரெண்டு அத்தியாயத்துல பார்க்க போறோம், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுவும் மகான்கள்லாம் அனுசந்தானத்தில் வச்சுட்டு இருந்தார்கள். அதனாலே இந்த விரதங்கள்லாம் இருந்தா நல்லது கிடைக்கும் மாத்திரம்னால பாப்பம் போகணும் இல்லையோ, அதுக்கான ஸ்தோத்திரங்களை சொல்றார் அப்படின்னு வரப்போறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரத்யபிதம் ஸ்துதஹ அசேஷாகரம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரி நம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.